எல்லாருக்கும் வணக்கங்க. ஏன்னா அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து என்ன சொல்லனே தெரியலங்க. இப்ப நீங்க அந்த காலத்து ராஜாக்கள் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல ராஜா அங்கிருந்து கம்பீரமா வருவாரு, அதுல போய் உட்காருவாரு அந்த ஒரு சிம்மாசனத்துல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி பெண்கள்லாம் வருவாங்க, நடனம் ஆடுவாங்க, ஆடி முடிச்சு பாட்டு பாடி நடனம் ஆகி முடிச்சோடனே ராஜா கிட்ட போய் நிற்பாங்க. அவர் உடனே கழுத்துல கிடந்த ஒரு செயினை எடுத்து செயினையோ முத்துமாலையோ கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா பணம் வந்து ஒரு தட்டுல கொண்டாந்து கொடுப்பாங்க. இது வந்து ராஜாக்கள் முறை. அதே இத இப்ப இந்த லூசுகள்லாம் சேர்ந்து இப்ப இந்த டிஎம்கேல சேர்ந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாண வீடு, கல்யாண வீட்டுல சேர்ந்த பொம்பளை அத்தனை பேரும் மேடையில ஆடுறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா, பணத்தை கொண்டு போய் அவங்க மேல எல்லாம் அப்படியே கொட்டுறோம். அப்ப இது எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. இதுக்கு பார்த்தா திராவிட மாடலா? இப்பதாங்க புரியுது திராவிட மாடல் வந்து எவ்வளவு அருமையான மாடலா இருக்கு அப்படின்னு. இந்த பெண்களும் லூசுதனமா மேடையில ஆடுறாங்க. எல்லாரும் வந்து அந்த கல்யாண வீட்டை சேர்ந்த பெண்ணுங்களாம் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாமே நல்ல புடவை கட்டி ரொம்ப இதாத்தான் இருக்காங்க, ஆடுறாங்க. ஒரு அம்மா கொண்டு போய் ரூபா தாளா அதை அவங்க தலையில போடுது. இதை எல்லாரும் உட்காந்து ரசிக்கிறாங்க அந்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க. இது இதான் ஏன் இவங்க வந்து மனசு கொண்டு கையில எடுத்தாங்கன்னு இப்பதாங்க தெரியுது. ஏன் தெரியுமா, இவங்க அந்த காலத்துல வாழ்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷங்களுக்கு முந்தி அந்த ராஜா காலத்து வாழ்க்கையில வாழ்றாங்க. அதனாலதாங்க இவங்களுக்கு அந்த காலத்து யாபம் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளவங்களுக்கு அந்த காலத்து யாபம் வராது. ஏன், 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி கூட வராது. இவங்க இந்த வருஷம் போறாங்கன்னா எனக்கே ஒரு சந்தேகம். அப்ப இவங்க வந்து இவங்கெல்லாம் அங்க உள்ளவங்க, ராஜராஜ காலத்துல வாழ்ந்தவங்க, இல்லைன்னா ராஜராஜ சோழனை எழுப்பாங்களா, அவர் காலத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் காலத்துல வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அப்பதானே இந்த மாதிரி பண்பாடெல்லாம் இருந்துச்சு. இப்ப அது கிடையாது. ஒரு எங்கேயாவது வெளிநாட்டுல இருக்கும், அது ஹோட்டல்லையும் எங்கேயாவது வந்து இது மாதிரி இருக்கும். அப்ப இவங்க திராவிட மாடல்னு சொல்றதுதான் இதுதான் நினைக்கிற. பெண்களை வந்து இந்த மாதிரி மேடையில ஆட விட்டு வேடிக்கை பாக்குறது, பணத்தை போடுறது, இந்த பொம்பளையிலும் போய் ஆடுது டூசு மாதிரி. கொஞ்சம் கூட ஒரு வெக்கமான சூடு சொன்ன இல்லாம ஆடுதுங்க. இதுக்கு பேர் திராவிட மாடல், எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. இதுதான் டிஎன்பியின் திராவிட மாடல் அப்படிங்கிறது. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி.